மதுரை மகாத்மா காந்தி நகரை சேர்ந்தவர் லதா, வயது 44. தனியார் நிறுவன ஊழியரான இவர் வியாழன் இரவு பணிமுடிந்து பைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அவரை பைக்கில் பின்தொடர்ந்த மர்ம நபர்கள் இருவர் லதா கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுன் தங்கச் செயினை வழிப்பறி செய்து தப்பினர். அப்பகுதியில் பதிவான சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து செல்லூரில் பதுங்கியிருந்த வழிப்பறி திருடன் நாகராஜனை போலீசார் சுற்றி வளைத்தனர். அவன் தப்ப முயன்றான். அவனை தப்ப விடாமல் போலீஸ்காரர் ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொண்டார். அவனை போலீசார் கைது செய்தனர். லதாவிடம் வழிப்பறி செய்த வழிப்பறி திருடன் ஸ்டீபன் ராஜ் களத்துப்பொட்டல் பகுதியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் எஸ் ஏ ரஞ்சித்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் ஸ்டீபன் ராஜை சுற்றி வளைத்தனர். அவன் போலீசாரை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்ப முயன்றான். அவனது கணுக்காலில் எஸ் ஐ ரஞ்சித்குமார் துப்பாக்கியால் சுட்டார். கீழே விழுந்த அவனை போலீசார் கைது செய்தனர். அவனை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். காயமடைந்த எஸ்ஐ சிகிச்சை பெற்று வருகிறார். கைது செய்யப்பட்ட ஸ்டீபன் ராஜ் பல்வேறு வழிப்பறி வழக்குகளில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளி என்பது குறிப்பிடத்தக்கது.